ஸோ கைஸ் தளபதி 6 கேஸ்டிங் அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பூஜா ஹெக்டே. இவங்க அஃபீஷியலாக படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவங்க நேற்று ரிலீஸ் பண்ண ஒரு சில அந்த ஷேடோ இமேஜ்லேயும் நம்ம பார்த்துருந்தோம் அவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவங்க இந்த படத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மைனஸ் மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு போல்டான ரோல் இது வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் பெரிய லெவலில் பண்ணி நம்ம பார்த்தது கிடையாது. சும்மா ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற ஃபீல் தான் வருமே தவிர இவங்க படத்தில் ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஃபீல் வராது. எக்ஸாம்பிளுக்கு பீஸ்ட் படத்தையே நம்ம எடுத்துக்கலாம். பீஸ்ட்டில் அந்த அரபிக் கூத்து சாங் தவிர பார்த்தோம்னா இவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்காது. ஸ்பேஸ் படம் ஃபுல்லாக இவங்க ட்ராவல் ஆனாலும் இவங்களோட கேரக்டர் கூட நிற்கிற அளவுக்கு பார்த்தோன்னா பெரிய அளவில் இருக்காது. ஸோ அதே மாதிரி ஹெச்சுநாத் தவிரில் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன சொல்கிறது, ஹெச்சுநாத் பார்த்தோம்னா எப்பவுமே அவரோட படங்களில் ஹீரோயின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வேலை வாங்குவார், அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ இவங்களை பார்த்தோம்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஆக்டிங் கொடுத்து என்ன மாதிரியான ரோல் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த படத்தில் பார்த்தோம்னா ஏதோ மைனஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்களாமல் வேறு யாராவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் பார்க்கலாம், இன்னும் ஃபீமேல் ரோல் அப்படிங்கிறது இருக்கிறாங்க, அவங்க யார் யார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ பூஜா ஹெக்டே தளபதி 6ix9ine கமிட் ஆகிருக்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.